بسم الله الرحمن الرحيم. ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அது தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், இல்லாட்டி ஒரு ஆள் மீது பழி சுமத்தி விடுவீர்கள். நல்லா சொல்றான, அந்த வசனத்துக்குள்ள பார்க்க மாட்டீங்களா? அந்த ஒரு பாவி ஒரு செய்தியை சொன்ன உடனே எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்கிறாரு. பாவிண்டா யாரு? பிறப்பில் யாரும் பாவியாவது இல்லை, செயலை கொண்டுதான் பாவி. ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருந்த ஆம்பளையும் பாவிதான், ஒரு அந்நிய பெண் போனால் அவளும் பாவிதான், ரெண்டு பேரும் பாவிப்ப. இவர் என்ன சொல்ல வர்றார்? நான் பாவி இல்லாத ஒருவனாக இருக்கிறேன், நான் சாலிகானவன். ஒரு பெண் பாவி வந்தா எப்படி சொல்றீங்கன்னா, உங்க ரெண்டு பேரையும் நாங்க சமமா தானே வைப்போம், ரெண்டு பேரும் பாசிக்கு சொல்லுடி. எப்ப நீ வருவ, எப்படி வருவ? நான் தனியா தான் வர முடியும். தனியா வர்றதுன்னா ஒருத்தருக்குள்ளையும் படாம வரணும். அதாவது இப்ப ரெண்டு பேரும் வரும்போது சொல்லிட்டு வர்றோம், ஒருத்தருக்குள்ளையும் படாம வர்றதுன்னா எப்படி முடியும்? வரும்போது ஐடியா சொல்லுங்கண்ணே. வெளியில அவரை நிக்காம இருந்தா கூட, ஆனா தனியா வந்துட்டா போறதுக்கு உடனே யாரும் வரமாட்டாங்க. உள்ள வர்றது ஒத்துக்கு தெரியறேன்னு சொன்னா நம்ம ஒன்றா தான் இருக்கலாம். புரியுதா? கேட்டது ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். அப்ப கேட்டதை அப்படியே சொல்வது பொய்யன் கடையாளமா? நீங்க கேட்டது அப்படியே சொன்னா பொய்யன் கடையாளமா? கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புறாங்கன்னா என்ன கேள்விப்பட்ட? கேள்விப்பட்டதல்ல இது, கேட்டது. எங்கள் செவியால் கேட்டது, எங்கள் செவியால் எதை கேட்டோமோ அந்த கேட்ட ஆடியவை இருக்கிறார். பாவிண்டா யாரு? பிறப்பில் யாரும் பாவியாவது இல்லை, செயலை கொண்டுதான் பாவி. ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருந்த ஆம்பளையும் பாவிதான், ஒரு அந்நிய பெண் போனால் அவளும் பாவிதான், ரெண்டு பேரும் பாவிப்ப. இவர் என்ன சொல்ல வர்றார்? நான் பாவி இல்லாத ஒருவனாக இருக்கிறேன், நான் சாலிகானவன். ஒரு பெண் பாவி வந்தா எப்படி சொல்றீங்கன்னா, உங்க ரெண்டு பேரையும் நாங்க சமமா தானே வைப்போம், ரெண்டு பேரும் பாசிக்கு